ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜெயலலிதாவுடைய கடைசி துண்டனாக கூட பிரேமலதாவால் பிரகாசிக்கும் என்எல்சி ஏரியாவில் வன்னியர் பீட்டில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் ரசிகர்கள் தான் திமுகவை அதிமுகவை எதிர்த்து இங்கே உள்ளாட்சி ஊராட்சி பேரூராட்சியில் தேர்தல் நிற்கிறான். இப்போ விஜய் மக்கள் இயக்கம் மாதிரி விஜயகாந்த் நீ பொண்டாட்டியாகலைன்னா நீ எங்கே இருப்ப? வேலூரில் ஏதாவது டீ கடையில் டேபிள் தொடச்சிட்டு இருப்பேன். வேறு என்ன 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 தெரியும்? நீங்கள் அதிமுக திமுக ரெண்டு பக்கம் சேராமல் விஜயகாந்த் நின்றிருந்தால் கண்டிப்பாக மூன்றாவது சக்தியாக விஜயகாந்த் உருவெடுத்திருக்க முடியும். தேமுதிகவை அதிமுக கூட்டணிக்குள் வருவதற்கு பேரம் பேசப்பட்டது 500 கோடி ரூபாய். 35 சீட்டு, ஒரு சீட்டுக்கு 10 கோடி ரூபான்னு 350 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. இதற்குத்தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாராங்கிற மாதிரி இதுக்கு ஆசைப்பட்ட பிரேமலதா விஜயகாந்தருடைய அரசியல் வாழ்க்கையை அடித்து முறுக்கி ஒன்றுலாம் வாங்கி போட்டாங்க. பிரேமலதா கேட்குது, மொத்தம் என்கிட்ட கொடுத்துரு. அவனுக்கெல்லாம் கொடுக்காது, யாருக்கு? எம்எல்ஏக்கெல்லாம் கொடுக்காது, எனக்கு கொடுத்துரு மொத்தமா. இதை கேட்டவொடனே செஞ்சுக்கலாம், யார் கேட்டாலும் சரி. ஏ குடிகாரா உட்காரு, இதுதான் நடக்கும். நாட்டை புரிஞ்சு தொலைச்சிருவான் உன்னைய. இதுதான் அதிமுக தேமுதிகவுக்கான பிளவுக்கான காரணம். முன்னாடி விழுகிறாரு, பின்னாடி விழுகிறாரு, வந்து சாட்சி பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன பேசுறது இல்லை, கையை அவனால் தூக்க முடியல. கொண்டு வந்து உட்கார வச்சு அரசியல் நடத்துவதற்கு அவரை பகடைக்காயாக பயன்படுத்த கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் சொல்லணும். பிரேமலதா ஜானகியும் சொல்லி முடியுமா? விஜயகாந்த் இல்லாத பிரேமலதா பார்க்க யாரும் இல்லை. வணக்கம் சார். வணக்கம். பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பிரஸ் மீட்ல இன்னைக்கு பேசும்போது ஜெயலலிதா தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஒருவேளை இவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது அடுத்த ஜெயலலிதாவா உருவெடுக்க நினைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல சார். இல்லை, ஜெயலலிதாவுடைய கடைசி துண்டனாக கூட பிரேமலதாவால் பிரகாசிக்க முடியாது. ஏன் சார், எதனால் அப்படி சொல்றீங்க? என்ன காரணம்னா, 2011 தேர்தலில் ஜெயலலிதாவோடு கூட்டு வைக்க சொன்னதே பிரேமலதா தான். தேமுதிகவினுடைய சரிவினுடைய தொடக்க புள்ளி அதுதான். எப்படின்னா, விஜயகாந்த் 2005 கட்சியை ஆரம்பிப்பதற்கு விஜயகாந்த் விரும்பவில்லை. நீங்கள் என்எல்சி ஏரியாவில் வன்னியர் பீட்டில் இருக்கக்கூடிய அந்த விஜயகாந்த் ரசிகர்கள் தான் திமுகவை அதிமுகவை எதிர்த்து இங்கே உள்ளாட்சி ஊராட்சி பேரூராட்சியில் தேர்தல் நிற்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு பாதுகாப்புக்கு விஜயகாந்த் கொடியை பறக்க விடுறான். இப்போ விஜய் மக்கள் இயக்கம் மாதிரி மாதிரி அப்போ வந்து அவனுக்கு அரசியல் ஆர்வம், ஆனால் பின்னணி இல்லை. திமுகவை எதுக்கணும், அதிமுக எதுக்கணும். அப்போது பாதுகாப்புக்கு விஜயகாந்த் கொடியை பறக்க விடுறான். அதிமுக திமுக அவங்கள்ட்ட போகிறதில்லை. அப்போ ஜெயிச்சிட்றான். ஜெயிச்சா 1500+ உள்ளாட்சி ஊராட்சி கவுன்சிலர்கள், 200 ஓட்டு, 300 ஓட்டு, 500 ஓட்டு, 600 ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிடலாம். இவன் பூரா ஆசி வாங்கிறதுக்கு எங்கே வர்றான்? தோட்டத்துக்கு, இது கோயம்பேடு விஜயகாந்த் ஆஃபீஸுக்கு வர்றான். அப்போ தான் விஜயகாந்த் பார்க்குறாரு, நம்மகிட்ட அனுமதி வாங்காமல், என்ஓசி வாங்காமல், நம்ம தகவல் சொல்லாமல் 1500 கவுன்சிலும் ஜெயிச்சிருக்கான். இப்போ விஜய்க்கு வந்து 200 கவுன்சிலும் ஜெயிச்சிருக்கான். இப்போ விஜய்க்கு அப்போது 1500-2000 பேர் நமக்கு ஜெயிச்சிருக்கானா? ஏன் கட்சியை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு எண்ணம் வந்ததே அதுக்கு பின்னாடி தான். அது திமுக அதிமுகவை எதிர்த்தால் விஜயகாந்த் கட்சியில் சேர்ந்துக்கலாம். விஜயகாந்த் அதிமுக எதிர்ப்பார், திமுக எதிர்ப்பார். நமக்கு இரண்டு பேரையுமே பிடிக்காத, ரெண்டு பேருக்குமே ஓட்டு போடாத 30% இருக்கான். நீங்கள் எலெக்ஷன் நடந்தால் 70% தான் ஓட்டு போடாது, 30% எவருக்கு போட பிடிக்க? நான் ஓட்டே போடுறதில்லம்மா, எனக்கு பிறந்துச்சு காலத்துலேருந்து. ஏன் பெரியார் முட்டால் ஓட்டு போடுறான், அயோக்கியம் ஆட்சிக்கு போகிறான், எதுக்கடா அந்த அரசியல்னார், அதனால் ஓட்டே போடுறதில்ல. அப்போ இதே போல் 30% மக்கள் இருக்கான். அப்போ இவர்களுடைய வாக்கை தேமுதிக வாங்கிடலான்னு தான் தேமுதிகவுக்கு முதல் தேர்தலில் கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலில் 7%, 2வது தேர்தலில் 11%, மக்கள் நல கூட்டணி 14%. இதுதான் தேமுதிகனுடைய வாக்கு விகிதாச்சாரம். 2011
நீங்கள் அதிமுக திமுக ரெண்டு பக்கம் சேராமல் விஜயகாந்த் நின்றிருந்தால் கண்டிப்பாக அதிமுக திமுகவை எதிர்ப்பதன் மூலம் மூன்றாவது சக்தியாக விஜயகாந்த் உருவெடுத்திருக்க முடியும். ஆனால் வேண்டாம், அப்போது தேமுதிகவை அதிமுக கூட்டணிக்குள் வருவதற்கு பேரம் பேசப்பட்டது 500 கோடி ரூபா, 35 சீட்டு, ஒரு சீட்டுக்கு 10 கோடி ரூபான்னு 350 கோடி ரூபா கொடுக்கப்பட்டது. யாருக்கு இதுக்கு ஆசைப்பட்டு, இதற்குத்தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாராங்கிற மாதிரி இதுக்கு ஆசைப்பட்டு பிரேமலதா விஜயகாந்தருடைய அரசியல் வாழ்க்கையை அடித்து நொறுக்கி ஒன்றுலாம் வாங்கி போட்டாங்க. எங்கே ஒன்று சேர்ந்தது அதிமுக கூட்டணி 29 MLA ஜெயிக்கிறாங்க. ஜெயித்த உடனேயும் என்ன நடந்ததுன்னா, PWA கான்ட்ராக்ட் கொடு, ஐவிஎஸ் கான்ட்ராக்ட் கொடு, மண் திருடணும், ஜல்லி திருடணும், குவாரி திருடணும், எல்லா திருடணும், பங்கு கொடு. யார்? பிரேமலதா. கேட்ட உடனேயும் சசிகலா பேரே மிஸ்டர் 10%, 10% கொடுத்தா எவன் வேணாலும் கான்ட்ராக்ட் கொடுப்பேன், 10% இல்லையா ஓடிடு. இதுதான் ஓ ஆட்சியிலேருந்து இவங்க என்ன அடிக்கிறாங்களோ அது எல்லாத்துலேயும் ஷேர் கேட்குறாங்க. தனக்குன்னு விஜய்ப்பா 29 MLA இருக்காங்க தேமுதிகவுக்கு, 29 MLA தொகுதிகளுக்கும் PWA கான்ட்ராக்டு, ஹைவேஸ் கான்ட்ராக்டு, ஜல்லி மண் கான்ட்ராக்டு, சவுடு மண் கான்ட்ராக்டு. இப்போ அதிமுக அடிக்கிறாங்கள, அதே போல் தேமுதிக எம்எல்ஏக்களுக்கு மொத்த கான்ட்ராக்டை யார் கேட்குறா? பிரேமலதா கேட்குது. மொத்தம் என்கிட்ட கொடுத்துரு, அவனுக்கெல்லாம் கொடுக்காது. யாருகளுக்கு? எம்எல்ஏக்கெல்லாம் கொடுக்காது, எனக்கு கொடுத்துரு மொத்தமா. இதை கேட்டோன்னே சசிகலா யார் கேட்டாலும் சரி 10% கொடுத்தா கொடுப்போம், இல்லைன்னா யாருக்கும் இல்லை. இதுதான் சண்டை, கொள்கை சண்டை கிடையாது, கொள்ளை சண்டை. அப்போ இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்தது எல்லாமே இதுக்கு பின்னணி தான். நீங்கள் சட்டமன்றத்தில் அந்த லாபியில் நானும் உட்கார்ந்துருக்கேன். அன்னைக்கு என்ன நடக்கு சண்டையில் என்ன நடக்குதுன்னா, விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் முட்டல் முதல், இதுதான் பின்னணி, வேறு ஒன்றுமே இல்லை. இணக்கமாக போனால் லஞ்சம் பகிர்ந்துக்கிறாங்க, லஞ்சம் பகிர்லைன்னா சண்டைன்னு அர்த்தம். அப்போ அந்த அம்மா வந்து அதெல்லாம் யாரும் கொடுக்க முடியாது. இது நாங்கள் ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சி மறுபடியும் எலெக்ஷனுக்கு வேணும், உனக்கு 350 கோடி கொடுத்தோம்ல, 35 MLA 350 கோடி கொடுத்தோம்ல, அதே போல் எங்களுக்கு ஒரு 5000-10000 கோடி தேவை எலெக்ஷனுக்கு தேவை. அதெல்லாம் தனியாகலாம் கொடுக்க முடியாது. கான்ட்ராக்ட்லாம் யார் வேணுமோ எடுத்துக்கப்பா. எல்லோரும் எவ்வளோ கொடுக்குறான்? 10% கொடுக்குறான். 100 கோடி ரூபா கான்ட்ராக்டா, 10 கோடி கொடுத்துட்டு எடுத்துக்கோ, அவ்வளோதான். அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ கொடு தெரிஞ்சு பார்த்து. அப்போது இது புகஞ்சு கூட்டணி பிளவு. அப்போது விஜயகாந்த் சொல்கிறார், தேமுதிக இல்லாமல் நீ ஜெயிச்சிருப்பியா, ஆட்சிக்கு வந்திருப்பியா? அந்த மாதிரி சொல்ல அண்ணாதிமுக கூட்டணி சேர்ந்தாலும் உனக்கு யாரும் 29 MLA எதிர்க்கட்சி தலைவர். இந்த சண்டை முத்தி தேனியில் ஒரு பை எலெக்ஷன், பை எலெக்ஷனில் தேமுதிக கூட்டணியை வேண்டாம் தனியாக நிற்கிறங்க அந்த அம்மா. அப்போது விஜயகாந்த் சொல்கிறாரு, தனியாக நின்னா ஏடிஎம்கே ஜெயிக்காதுன்னு. இது வெளியில் பேசி அறிக்கை பேசி சட்டமன்றத்திலே கருத்து வேறுபாடு வந்துருச்சு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, தேமுதிக இல்லாமல் அதிமுக வெற்றி பெறும், எங்கள் இடைத்தேர்தலில். அப்போ விஜயகாந்த் சொல்கிறார், சட்டசபையில் ரெண்டு பேர் பேச்சுவார்த்தை எதிர் எதிராக, நீங்கள் ஆளுங்கட்சி, உங்களுக்கு பவர் இருக்குது, போலீஸ் இருக்குது, மந்திரி இருக்கா, எம்எல்ஏ இருக்கா, அதனால ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் ஜெயிக்க முடியுமா? பரூரில் தோற்று போனையா இல்லையா? விஜயகாந்த் சொல்கிறாரு, சரி நீ நின்று பாறேன், எங்கே தேமுதிக தனியாக தேனிலிருந்து ஜெயிச்சிட முடியுமா? ஓ ஏரியா பூரா வன்னியர் பெல்ட்டு கூட நீ ஜெயிச்ச, இதுதான் நீயா நானா? காங்கிரஸில் பெரிய தலைவராக இருந்தவர் சின்னசாமி, வாழப்பாடி கூட இருந்தவர். அப்போ அதிமுகவில் சேர்ந்து அவர் தான் இப்போது அதிமுக தொழிற்சங்க தலைவர் சின்னசாமி. அவர் 3வது 4வது வருஷம் உட்காந்துருக்கார். ஏ குடிகாரா உட்காருங்கிறார். இதுதான் நடந்தது, நாக்க துருதி தொலைச்சிருவா உன்னைய. இதுதான் அதிமுக தேமுதிகவுக்கான பிளவுக்கான காரணம். நீங்கள் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து தான் 29 சீட் ஜெயிச்சிங்க, தனியாக நின்று 10 சீட் ஜெயிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தில்லா நிற்கலாமா? இல்லை அந்த இடத்துல கூட்டணி வேணும்னு சொன்னது பிரேமலதா விஜயகாந்த். ஆமாம், அதுக்கு காரணமாக இருந்தது பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறீங்க. அப்போ ஆனால் இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு காரணம் இதுவாக தானே சார் இருக்கும்? ஒன்று அடுத்த ஜெயலலிதாவாக தன்னை வந்து நிலைநிறுத்துக்க பார்க்குறாங்களா அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கணும். அப்படி இல்லாட்டி அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு கொக்கி போடுறாங்களா அப்படின்னு. இல்லைம்மா, ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்லை. 2021 தேர்தலில் வேலுமணி தான் கூட்டணி கட்சிகளுக்கு கூப்பிட்டு பேசுகிறாரு. இவங்க கேட்குற டிமாண்டு தொகை சீட்டு ஒன்றுமே இல்லை, கிளம்பி போகணும்னு விரட்டி விட்டார். யார்? வேலுமணி. அப்போ இவங்கிட்ட வாக்கு வங்கி இல்லை, இவங்ககிட்ட எந்த விதமான
அரசியல் பின்னணியும் இல்லை. அது வேலுமணி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டார். ஜெயலலிதா இன்ஸ்பிரஷன்னா ஜெயலலிதா வாஜ்பாய் கவர்மெண்ட் எத்தனை கவுத்திருக்கந்தம்மா. 98 பிஜேபி கூட்டணியில் அதிமுக இருக்குது. அதிமுக ஆதரவு கடிதம் கொடுத்தா தான் ஜனாதிபதிக்கு கொடுத்து வாஜ்பாய் பிரதமராக பதவியேற்க முடியும். அகில இந்திய தலைவருவா எங்கே படுத்துக்கிடந்தாங்க? போயஸ் கார்டனில் காத்திருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே கூட்டணி 11 முடிஞ்சு வாஜ்பாயை கவர்மெண்ட்டை இந்த அம்மா டெல்லிக்கு போகும்போது அந்த அவர் பிரதமர், அந்த அம்மா சென்னைக்கு வரும்போது முன்னாள் பிரதமர். காட்சியை கவுத்துதா? சங்கராச்சாரியை பிடிச்சி உள்ளே போட்டுதா? கருணாநிதி பிடிச்சி உள்ளே போட்டுதா? இப்படி அடிக்கிட்டே போகலாமா? ஜெயலலிதாவுடைய சாதனையை திரும்பி பார்த்தா ஒருத்தர் முன்னாள் மந்திரி, திரும்பி பார்த்தா ஒருத்தர் இன்னாள் மந்திரி. ஜெயலலிதாவை மாற முடியுமா? பிரேமலதா, பிரேமலதாட்ட ஈரோடு கிழக்கில் 1% கம்மியாக சைபர் 4%. யாரும் சீந்தற்கு ஆள் இல்லை. எங்கே ஈரோடு கிழக்கில் யாரும் சீந்துவதற்கு ஆள் இல்லை. நீ எப்படி ஜெயலலிதா இன்ஸ்பிரேஷன் ஆக முடியும்? ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் மக்கள் நல கூட்டணி 2016 விஜயகாந்தை டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணது ஜெயலலிதா தான். வைகோ, விஜயகாந்த், 2 கம்யூனிஸ்டுகள், எல்லாம் மக்கள் கூட்டணியை உருவாக்கியதே ஜெயலலிதா தான். ஜெயலலிதாவுடைய ராஜதந்திரம் தான் 1.5% மீன் அதிமுக ஜெயிக்குது. இல்லைன்னா அதிமுக அதோட காணாம போயிருக்கும், தோத்துருக்கும். அப்போது ஒரு கூட்டணிவை அந்த அம்மனால் உருவாக்க முடிஞ்சுது. என்ன எப்படி மக்கள் நல கூட்டணின்னு அதில் திமுக 96 வாங்கிச்சு. இதெல்லாம் ஜெயலலிதாவுடைய திறமை. நீ ஜெயலலிதாவுடைய ஏதாவது 1/2% நீ பக்கத்தில் உன்னால் நிற்க முடியுமா? ஆனால் ஒரு பக்கம் ஜெயலலிதாவை என்னுடைய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் எதிர்கட்சியாக இருந்த காலகட்டத்தில் அங்கே கூட இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே முதுகில் குத்திட்டு வேற கட்சிக்கு தாவினாங்க, அதாவது அதிமுகவுக்கு தாவினாங்க. அப்போ ஒருவேளை அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஹெல்த்தில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது. ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் தான் இவர் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகளுக்கு இன்னொரு காரணம்னு இன்டெரக்டாக சொல்கிறாங்களோ? இல்லை, அதாவது நம்ம வெளிப்படையாக பேச முடியாது. விஜயகாந்தனுடைய தனிப்பட்ட பழக்கம்தான் மருத்துவமனைக்கு போகிறார். என்ன மாதிரியான பழக்கம் சார்? நீங்கள் சட்டசபையிலே அந்த அம்மா சொல்லுது, நீ குடிச்சிட்டு சட்டசபைக்கு வரேன்னு சொல்லுச்சு. அதுதான் காரணம், சட்டசபையில் நடந்த கான்வர்சேஷன். இல்லை, அது உண்மைதானா சார்? இனி எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குல்ல. 100 அதாவது குடிக்கிறது அப்படிங்கிறது தனி மனித விருப்பம், குடிச்சிட்டு சட்டசபைக்கு வருது அப்படிங்கிறது. அதாவது மறைந்த நாத்திகம் பாடு மூத்த பத்திரிகையாளர், அவருக்கு 70 விஜயகாந்த் அப்போது சட்டசபைக்கு வர்றாரு. வரும்போது நிருபர் பூரா அதை மைக்க நீட்டான். நீ குடிச்சிட்டு சட்டசபைக்கு வரீங்கன்னு ஜெயலலிதா அறிக்கி விட்ருக்க, உண்மையா அப்படின்னு? சரி, எல்லாம் போங்க போங்க அப்படியே பத்திரிக்கையாளர் அறிக்கை. இது மாதிரி பெரிய பத்திரிக்கையாளர் வேற, ஒரு 40-50 பத்திரிக்கையாளர் அன்றைக்கி சட்டசபை கூடுப்போம், எல்லாம் வந்துடுவான். உள்ளே வந்தாச்சு, கதை பூட்டியாச்சு. போட்டு வர உட்காந்துட்டார். உட்காந்தவரை சொல்கிறாரு, இல்லை நான் குடிச்சிட்டுலாம் வரல, ஜெயலலிதா இருந்து பக்கத்தில் ஊற்றி கொடுத்த மாதிரி அந்த அம்மா சொல்லுது. அந்த கூட்டத்தில் நானும் இருக்கம்மா, ஊற்றி கொடுத்த மாதிரி சொல்லுது, நான் குடிச்சிட்டுலாம் வரல. இதை வந்து இப்போ பத்திரிக்கையாளர் பற்றி சொல்கிறாரு. இப்போ நாத்திகம் பாலு அவர் இறந்துட்டார், 70 மூத்த பத்திரிக்கை நிருபர், ஓய்வூதியம் வாங்குறவர். நீ இயல்பாகவே குடிப்பியா குடிக்க மாட்டியா? யார் கேட்குறா? நாத்திகம் பாலு நான் படங்களில் இதை பதிவு பண்ணியிருக்கேன், இப்போ இங்கேயும் பதிவு பண்ணுறேன், 2 minutes. நீ குடிப்பியா குடிக்க, அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நான் அறிக்கையில் சொல்லிட்டேன். இல்லையா, நீ சட்டசபைக்கு குடிச்சிட்டு வரலன்னு சொல்கிற, ரைட்டு ஓகே. நீ இயல்பாகவே குடிப்பியா குடிக்க மாட்டேயா? யார் கேட்குறா? நாத்திகம் பாலு எங்கே? பத்திரிக்கையாளர் அறை எங்கே? நீங்கள் தலைமைச் செயலகத்தில் சட்டசபைக்கு பக்கத்தில் இருக்கிற அறையில் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டார். எழுந்திரிச்சிட்டு உங்களெல்லாம் யார் கேள்வியாக சொன்னது எனக்கு தெரியும், யார் கேள்வியாக சொன்னது தெரியுங்களா? வேறு வேலைக்கு போய் பாருங்கள். யார் சொல்கிறா? விஜயகாந்த் சொல்கிறாரு. ஏ, கதை பூட்டு, எங்களை வேறு வேலைக்கு போய் சொல்கிறதுக்கு நீ யார்? நாங்கள் ஜெயலலிதாவை எங்களை சம்பளம் கொடுக்குது, மன்னிப்பு கேட்டது வெளியே போடு, போட்டுறான். யார்? பாலு, நாத்திகம் பாலு. அப்போ அந்த அறையில் நானும் இருக்கேன். மன்னிப்பு கேட்க நான் வெளியே விட மாட்டேன். ஜெயலலிதாவுக்கு நாங்கள்லாம் என்ன, ஜெயலலிதா தொண்டர்களா நாங்கள்? ஜெயலலிதா ஜெயலலிதா சொன்னால் நாங்கள் கேட்போம், ஜெயலலிதா சொல்லலாம் கேட்க மாட்டோமா? எங்களை பார்த்து ஜெயிச்ச ஜெயலலிதா எப்படி சொல்ல போகலாம்? மன்னிப்பு கேடு, ஒரே சத்தம் சார், கச்சா முச்சான்னு சத்தம். நீ எங்களெல்லாம் வேறு வேலைக்கு போய் சொல்கிற, நாங்கள் என்ன வேலைக்கு போகிறது? அப்போது சரி, மன்னிச்சுக்கிட்டே கேட்கறது போயிட்டார். இந்த பிரச்சனையால் தான் அவருடைய உடல்நலம் கெட்டு போச்சு. இதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? தொண்டர்கள் காரணமா இல்லை எம்எல்ஏக்கள் காரணமா? எம்எல்ஏவை வந்து 29 எம்எல்ஏ, மைக்கேல் ராயப்பன், சுந்தர் ராஜன், அருண் பாண்டியன், சைக்கிள் கடை வச்சுருந்த பாரத இக்மோல் சைக்கிள் கடை வச்சுருந்த இன்னும் வச்சுருக்கார். இவங்களெல்லாம் எல்லாம் ரசிகர் பண்ணுற பிள்ளைகள். யாருக்கு? விஜய்கிட்டே போடா வாடன்னு தான் பேசுவார்.
டே அருண் பாண்டியா, டே சுந்தரராஜா. சுந்தரராஜன்லாம் அவர் அவருக்கு மதுரையிலேருந்து கிளம்பி சினிமா வாய்ப்பு தேட வரும்போது வந்தவர் தான் எம்எல்ஏ சுந்தரராஜன், மதுரை சுந்தரராஜன். அப்போ இது வந்து அவர் போடா வாடான்னு பேசுவது அவருடைய இயல்பு. எல்லாம் பாலியல் நண்பர்கள், பிரேமலதா பேசலாமா, சுதீஷ் பேசலாமா, எல்லாம் கிளம்பி போயிட்டான். ஏன் சுயமரியாதை என்பது நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது. விஜயகாந்த் நீ பொண்டாட்டியாகலைன்னா நீ எங்கே இருப்ப? வேலூரில் ஏதாவது டீ கடையில் டேபிள் துடைச்சிட்டு இருப்பேன். வேறு என்ன 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 தெரியும்? உங்கள் அப்பா சாதாரண. ஆனால் இன்றைக்கி அவங்க பொதுச் செயலாளர் ஆயிருக்காங்கல்ல சார். பொதுச் செயலாளர் ஆள் இல்லாத கடையில் டீ போட்டு என்னம்மா பண்ணுறது? ஆ, ஆள் இல்லாத கடை டீ போட்டு என்ன பண்ணுறது? பொதுச் செயலாளர் இப்போ ஜெயலலிதா, சசிகலாவும் பொதுச் செயலாளர், ஓபிஎஸும் பொதுச் செயலாளர். என்ன சொல்லிட்டாங்க? கொடியை கட்டக்கூடாண்டாங்க. ஒரு சொல்லிடுச்சா அண்ணாதிமுக கொடி தொடக்கூடாது. சசிகலாவுங்க அதான், ஓபிஎஸுக்காக தான், அதே கதை தான். தேமுதிக ஒரு கட்சி வச்சுருக்கு லெட்டர் பேட தவிர. தொண்டை பூரா கிளம்பி அண்ணாதிமுக போயிட்டான், திமுக போயிட்டான். நீங்கள் 29 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏவாக கூட இருக்காங்கன்னா ரெண்டு பேர் இருக்கு. ஆனால் அண்ணாதிமுக அலுவலகத்துக்கு போங்க, எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ எம்எல்ஏ என்ன அண்ணாதிமுக அலுவலகத்துக்கு வரதை பார்க்கலாம். அண்ணா காலத்து எம்எல்ஏ உயிரோடு இல்லை, கருணாநிதி காலத்து எம்எல்ஏக்களை நீங்கள் அறிவாளத்தில் பார்க்கலாம், இருக்கா இல்லையா? அப்போது எனக்கு தெரிஞ்சுமா, அந்த தேமுதிக அலுவலகத்துக்கு மேலே பறந்த கொடி பிஞ்சு அழிஞ்சு நாறு நாராக தொங்குச்சு. நான் கண்ணால் பார்த்தேன், செல்ஃபோனில் படம் எடுக்கலை நான். அப்போது இதெல்லாம் அலுவலகமே இல்லை, இதெல்லாம் கட்சியே இல்லை. ஒரு புதிய தலைமுறை, அது ஒரு நிருபர் போய் அது யார் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஒரு காக்கா குஞ்சு கூட கிடையாது. எப்படா இதை அடிச்சுன்னு சண்டைக்கு போகிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அப்போது இது என்ன, அது சினிமா கம்பெனியா? அது கட்சி அலுவலகம் இல்லையா? அறிவாலயத்தை போய் பாரு, லாயர்ஸ் ரோட்டை போய் பாரு, கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸை போய் பாரு, சிறுத்தை ஆஃபீஸை போய் பாரு. ஜே ஜே ஜேன்னு இருக்கும். உங்கள் அலுவலகத்தில் கொடி கிஞ்சு பிஞ்சு நாறு நாராக தொங்குது, என்ன கலர்னே தெரியல. இல்லை, இப்போ இன்னைக்கு தன்னை வந்து தேமுதிகவுடைய பொதுச் செயலாளராக அறிவிச்சிருக்காங்க, தொண்டர்களுடைய முடிவுன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை அதிமுகவோடையும் திமுகவோடையும் கூட்டணி வைக்கலை அப்படின்ற பட்சத்தில் வேறு எந்த கூட்டணிக்கு போனாலுமே முதலமைச்சர் அப்படின்ற ஒரு ஒருத்தரை யாரை நிற்க வைப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை பிரேமலதா விஜயகாந்தே அந்த ஒரு பொறுப்பை எடுத்துப்பாங்களோ? இல்லைம்மா, அதாவது தேமுதிக என்பது கழுதை தேஞ்சு கட்டரும்பாயி அது சித்தரும்பாயி போச்சு. இனி இதோ ஒரு 3 இதை பேசு பொருளாக இருக்கும். அடுத்த வாரம் தேமுதிகான ஒரு கட்சியை பற்றி பேசுவதற்கு ஆள் இருக்காது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வாக்கு வங்கியினுடைய அடிப்படையில் தான் அந்த கட்சிக்கு செல்வாக்கு. வாக்கு வங்கி இல்லைன்னா வைகோ 93 திமுக பிளந்துட்டு வந்தார். திமுகவுக்கும் மிகப்பெரிய சிம்ம சொப்பனம். 93, 2003, 2013, 2023. இன்றைக்கி வைகோ கட்சி எங்கே இருக்குன்னு தெரியல. ஒரே ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். எம்எல்ஏ என்னாச்சுன்னு தெரியல. இப்போ மகனுக்கு துண்டு போட்டு வச்சுருக்கார். வர்ற லோக்சபா தேர்தலில் என் மகனுக்கு எப்படியாவது சீட்டு கொடுங்க. யாருக்கிட்ட? திமுக, திமுகவில் துண்டு போட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கார். இதுதான் வைகோவுடைய நிலைமை. வைகோ வந்து பெரிய பார்லிமெண்டேரியன். எங்கே பார்லிமெண்ட்டை பேசினார்னா நெருப்பு பறக்கும். உண்மையாகவே தீப்பொறி தான். மிஸ்டர் ராஜீவ்காந்தி, இலங்கை பிரச்சி பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு அவர் போனால் திரும்பி வந்து உட்காந்து பதில் சொன்னார். அதெல்லாம் வரலாறு பார்த்தோமா இல்லையா? ஆனால் இன்றைக்கி என்னாச்சு வைகோ? மதிமுக என்ன ஆச்சு? எங்கே தனியார்னு ஒரு சீட் ஜெயிக்க முடியுமா? ஒரு மாநகராட்சி மேயர் ஜெயிக்க முடியுமா? மதிமுக திமுகவோடு சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஒரு எம்பி ஜெயிக்க முடியுமா? அப்போது மதிமுகவுக்கே இந்த இதுதான் நிலைமை. இலங்கையில் போய் பிரபாரனை பார்த்து இந்த பக்கம் பிரபாரம், இந்த பக்கம் மாத்தையா, அந்த கை உலகத்தில் வரலாறு இப்படி எங்கே செய்ய முடியுமா? பிரேமலதா விஜயகாந்த் இப்படி தான் வரலாறு இருக்கா? இல்லை, அவரே எங்கே கிடக்கார்? வரலாற்றின் கடைசி பக்கத்தில் இருக்கார். நீங்கள் ஈரோடு கிடக்கிறத உங்கள் கதையை பார்த்தோமே, சைபர் 1% கீழே போய் 0.5% கீழே போய் சைபர் 4% புள்ளி வரைஞ்சு சொல்லுது. அப்போ உங்களுக்கு எப்படி செல்வாக்கு இருக்கும்? பணம் இருக்குது. அடுத்த விஜயகாந்த் கட்சிக்கு நான் தான் போச்சு சார், என்கிட்ட வந்து பேசுங்க. பணம் பெட்டி பேரங்கிற எல்லாம் என்கிட்ட தான் பேசுகிறோம். இந்த அறிவிப்பு தான் பிரேமலதா விஜயகாந்த் செஞ்சிட்ருக்காரே தவிர, இதை தாண்டி அடுத்த வாரம் தேமுதிக என்கின்ற ஒரு அரசியல் கட்சி பேசுவதற்கு கூட ஆள் இருக்கு.
நடிகர் விஜய் குறித்து அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவருடைய அரசியல் வருகை பற்றி, நடிகர் விஜயோடைய அரசியல் வருகை இப்போ எப்படி ஆரம்பிக்குதோ அதே மாதிரி தான் விஜயகாந்த் அவர்களுக்கும் இருந்திருக்கு. ஒருவேளை நடிகர் விஜய் அரசியலுக்கு வராரு அப்படின்னா ஓவர் டேக் பண்ண சான்சஸ் இருக்கா விஜயகாந்த்? இல்லைம்மா, விஜய் அரசியலுக்கே வரமாட்டார். விஜய் அரசியலுக்கே வரமாட்டார். விஜயகாந்த் அரசியல் தேமுதிக முடிஞ்சு போச்சு. இதில் எப்படி ஒப்பீடு செய்ய முடியும்? விஜயகாந்தினுடைய அரசியல் வருகை வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் விஜயோடதும் இருக்குது அப்படின்ற ஒரு கம்பாரிசன் போகும்போதே பிரேமலதா அவர்கள் ரொம்ப கோபமாக பேசினாங்க நிறைய இடங்களில். யாரோட யாரை ஒப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக ப்ரெஸ் மீட்லாம் பேசியிருந்தாங்க. இன்றைக்கி அவரை பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இதுவே ஒரு மெச்சூரிட்டியாக எடுத்துக்கலாம்ல? இல்லை, அந்த அம்மா என்ன மெச்சூரிட்டி ஆனாலும் என்ன கோவப்பட்டாலும் வாக்கு வங்கி இல்லை. தேமுதிகவை எந்த கட்சியும் கூட்டணி சேர்த்த மாட்டான். என்ன மெச்சூரிட்டி ஆனாலும் திருப்பி தேமுதிகவுக்குள்ளே விலகி போன தொண்டை வரமாட்டான், விலகி போன முன்னாள் எம்எல்ஏக்கள் வரமாட்டான். இது எதுவுமே நடக்காது. எதுவுமே நடக்காதப்போ ரிசல்ட் என்ன? ஆப்ரேஷன் சக்ஸஸ், ஆல் அவுட்டான். எதை வேணால் பேசட்டுமா, மெச்சூரிட்டி ஆகட்டும். காலம் குதிரை கொட்டகையில் குதிரை இருக்க வரைக்கும் தான் மரியாதை. குதிரை ஓடி போன ஒரு குதிரை கொட்டையை பூட்டி என்ன பண்ணுறது? இது எப்போ பண்ணியிருக்கணும்? 2011 பண்ணியிருக்கணும். வைகோ திமுக உடச்சிட்டு வெளியே வர்றாரு, யாரோட போய் கூட்டணி சேர்றாரு? திமுகவோடையே போய் சேர்றாரு. தொண்டை என்ன பண்ணான்? ஐயா, நாங்கள் திமுக ஆகாததுதானே உங்ககிட்ட வந்தோம். நீ திருப்பி கூட எங்களை எங்கே விடுற? திமுகவில் விடுற. திருப்பி ஏன் உங்ககிட்ட வரணும்? அங்கேயே செட்டில் ஆகிடும். இப்படி தான் மதிமுக அழிஞ்சு போச்சு. அதே கதை தான் தேமுதிக. அதாவது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தாருமா 72? யாரை எழுத்து ஆரம்பித்தார்? திமுகவை கருணாநிதி எழுத்து ஆரம்பிச்சு. திமுக கருணாநிதி எழுத்து ஆரம்பித்தார். மரணம் அடைகிற வரை கருணாநிதி தான் அவருக்கு அண்ணாதிமுக தொண்டருக்கு எதிரியாக அடையாளம் காமிச்சிட்டு போனார். எம்ஜிஆர் மறைந்த பிறகு நீங்கள் 89 தேர்தல் ஜானகி ஜே பிரிஞ்ச பிறகு தான் திமுக வர முடிஞ்சுது. உண்டாருதுன்னா திமுக அப்படி வந்திருக்காது. திமுக எம்ஜிஆர் ஜெயிச்சு கொடுத்துட்டு போனார். ரெண்டு ஜானகி ஜே அடிச்சுட்டு ஆட்சியை கலைச்சாங்க. திருப்பி 91 ஜெயலலிதா முதலமைச்சர் ஆவதற்கு என்ன வாக்கு? அதே ஜெயலலிதா எம்ஜிஆர் விட்டுட்டு போன அரசியலை, கருணாநிதி தீய சக்தி, அதான அரசியல். என்ன முடிய பிடிச்சார், அடித்தார், குத்தார், ஜாக்கெட் கிழிச்சார், சேலை கிழிச்சார், மிதி, இதான அரசியல். அண்ணாதிமுக எதிர்ப்பு அரசியலை திமுக நோக்கி தானே. அப்போ பிரேமலதா என்ன பண்ணியிருக்கணும்? ரெண்டு பேரை எதிர்த்துருக்கணும். உனக்கு மாபெரும் மக்கள் சக்தியாக மாறியிருக்கும். அப்போ தான் நீ ஜெயலலிதாவோட இன்ஸ்பிரஷன். ஜெயலலிதா கடைசி வரைக்கும் திமுகவோட காம்ப்ரமைஸ் ஆச்சா? ஆகலையே. எம்ஜிஆர் கூட காம்ப்ரமைஸ் ஆனார். ஜெயலலிதா மரணம் அடைகிற வரை கருணாநிதியோட காம்ப்ரமைஸ் ஆகலை. கருணாநிதி ஜெயலலிதாவோட காம்ப்ரமைஸ் ஆனார். அப்போ தேமுதிக ஒன்றுமே இல்லை, தேமுதிகவுக்கு ஆதரவு இல்லை, யாருமே வந்து கூட இல்லை தொண்டர்கள் அப்படின்னா, பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சுல சார், அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்தவங்க நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க, அது எல்லாமே தொண்டர்களா இல்லை ரசிகர்களா? அதாவதுமா, தமிழ்நாட்டில் கூட்டம் சேர்த்துவது ஒரு பெரிய விஷயமே இல்லை. செந்தில் பாலாஜி திமுகவில் இணைந்த பிறகு கரூர் கம்பெனிஸ்னு ஒரு 2000 பேரை நீங்கள் 2000 டாஸ்மார்க்கு கடை கொடுத்து வச்சுருக்கார். ஒவ்வொருவரும் 200 பேரை திரட்டக்கூடிய சக்தி உள்ளவர். இப்போ 2000 × 200 எவ்வளோ ஆச்சு? 40,000 பேரை நீங்கள் உதயநிதியினுடைய கூட்டத்துக்கு கோயம்புத்தூர் உட்கார வச்சார். யார்? செந்தில் பாலாஜி. இல்லை, ஆனால் அங்கே வந்து கூட்டம் சேர்க்கறதுக்கான ஒரு ஸ்டஃப் இருக்குல்ல, இங்கே கூட்டம் சேர்க்கறதுக்கு கூட ஆள் இல்லை. தேமுதிகவே ஃபுல்லாக முற்றுமுழுதாக அழிஞ்சிடுச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதை வச்சு நான் கேட்குறேங்க. இல்லைம்மா, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பணம் செலவு பண்ணால் ஆட்டோ சங்கர் கூட எம்எல்ஏ ஆவான். யார்? ஆட்டோ சங்கர் விட்டு எம்எல்ஏ ஆயிருப்பான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டம் சேர்த்துவது என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது ஓட்டாக மாறுமா? அது சட்டமன்றத்துக்கு போகுமா? நாடாளுமன்றத்துக்கு போகுமா? இதுதான். இப்போ அண்ணாமலை வந்துகிட்டே இருக்கார். அண்ணாமலை ராமேஸ்வரத்தில் கூட்டம் ஆரம்பிக்கும்போது ஆரம்பித்த அதே கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் அவர் ஒரு எம்பி ஆயிட முடியுமா? ஒரு எம்எல்ஏ ஆயிட முடியுமா? அது முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் கூலிக்கு ஆள் பிடிக்கிறது ரொம்ப சாதாரணம். ஒரே ஆள் அண்ணாதிமுக கூட்டத்துக்கு காசு கொடுத்தீங்கன்னா மாநாட்டுகள் லாரிலேயும் வருவான். 500 ஒரு குவார்ட்டர் பிரியாணி பொருள் கொடுத்தீங்கன்னா வருவான். அடுத்த நாள் கேட்க திமுக காரன் கூப்பிட்டா அதே ஆள் வருவான். அடுத்த நாள் மதிமுக கூப்பிட்டா அதே ஆள் வருவான். நீங்கள் டெல்லியில், டெல்லி ஏர்போர்ட்டில் நீங்கள் ஜெயலலிதா போகும்போதும் வரும்போதும் அங்கே
கொண்டு ஒரு 500 பேர் நினைச்சிருவாங்க. எல்லாமே டெல்லியில் சிலம்பில் இருக்கிற ஆட்கள். அவங்க ஜெயலலிதாவை புரட்சி தலைவின்னு சொல்ல தெரியாது. அவள் பொச்சி தலைவி வாழ்க வாழ்கன்னு கத்துவான். இதெல்லாம் கூலிக்கையை ஏற்பாடு பண்ண. அதே போல் தான் பிரேமலதாவுடைய கூட்டமும் அப்படி தான். நீங்கள் அதிமுக கூடுற கூட்டமும் அப்படி தான், திமுக கூடுற கூட்டமும் அப்படி தான். நீங்கள் பொதுக்கூட்டம் போட்டால் நாளெல்லாம் 45 வருஷமாக இதெல்லாம் உன்னிப்பாக பார்க்குறேன். ஆனால் எப்படி இருந்தாலுமே விஜயகாந்த் அவர்களுக்குன்ட்டு ஒரு தனி மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்களே, சில ரசிகர்களாக இருக்கட்டும் இல்லை தேமுதிக தொண்டர்களாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும், அந்த இடத்துல அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்காரோ இல்லையோ அவர் வந்து உட்கார்ந்தாலே போதும், அவரை பார்க்கறதுக்காகவாவது நான் போகணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் இருப்பாங்கல்ல. இல்லை அந்த அந்த அது 1% கூட வள்ளியே இந்த வா அந்த பார்க்க வருகிற கூட்டம் ஒரு 2021 தேர்தலில் 1% கூட ஓட்டு வாங்கலையே, எங்கே போச்சு அப்போ அந்த தொண்டனெலாம் விஜயகாந்தை பார்ப்பதற்கு வரக்கூடிய 1% வாக்கே 14% வாங்கின கட்சி, 11% வாங்கின கட்சி, 7% வாங்கின கட்சி, கட்சியை ஆரம்பிக்காததுக்கு முன்னாடி 2000 கவுன்சிலரை உருவாக்கின கட்சிக்கு 2021 தேர்தலில் அந்த மத்தளத்துக்கும் விஜயகாந்த் முகத்துக்கும் 1% கூட வாக்கே வரலையே. இல்லை அப்போ நான் இதை இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ விஜயகாந்த் அவர்களால் எழுந்திரிச்சு நிற்க முடியல, பேச முடியல அப்படின்ற பட்சத்தில் அவரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படின்னும் போது அவரை வச்சு அவரை காட்சிப்படுத்தி ஒரு அரசியலை செய்கிறாங்களா? அதுதான் உண்மை. அதுதான் நீங்கள் விஜயகாந்தோடைய நண்பர்கள் பூரா பிரேமலதாவை திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. அவள் பண்ணிச்சு கவனிச்சிங்களா? ஏன்னா அவர் ஓய்வெடுக்க வேண்டிய நிலைமை, மருத்துவமனையிலேருந்து வந்திருக்காரு, முன்னாடி விழுகிறாரு பின்னாடி விழுகிறாரு, ஒரு சாட்சி பிடிச்சிட்டு இருக்காரு, என்ன பேசுன்னு தெரியல, கையை அவனால் தூக்க முடியல, எத்தனை ஸ்டெண்டு நடிக்கிறார், எத்தனை பேரை பாஞ்சு பாஞ்சு அடிச்சிருப்பார், அவரால் உட்காரக்கூட முடியல. முன்னாடி இப்போ கவனிச்சிங்களா? அதை அப்போது அவர் எங்கே ஓய்வெடுக்கணும்? வீட்டில் ஓய்வெடுக்க, அதாவது பெட் ரெஸ்ட் எடுக்கணும். 71 வயசாச்சு. அவர் படுக்கையில் 2 செவிலியர்கள் அவரை கண்காணிப்பாக பார்த்துருக்க வேண்டிய இடத்துல கொண்டு உட்கார வச்சு அவரை நீங்கள் அரசியல் நடத்துவதற்கு அவரை பகடைக்காயாக பயன்படுத்துகிறீங்க. விஜயகாந்த் இல்லாத பிரேமலதா பார்க்க யாரும் இல்லை, அதான் உண்மை. விஜயகாந்த் இல்லாத பிரேமலதாவை திரும்பி பார்ப்பதற்கு கூட ஆள் இல்லை. இல்லை, விஜயகாந்த் ஒரு காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பொலிட்டிக்ஸில் இருந்தபோது அவர் மிக கடுமையாக விமர்சித்து மிக கடுமையாக எதிர்த்தது வந்து குடும்ப அரசியலை. இன்றைக்கி அவருடைய மனைவி பொதுச் செயலாளராக இருக்காங்க, எல்கே சுதீஷ் அவர்கள் பொறுப்பில் இல்லாட்டியும் கூட பாலிடிக்ஸில் கோராக வந்து பார்த்துக்கிறாரு தேமுதிகவை. அண்ட் அவருடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் பொருளாளர் பதவி எம்டியாக இருக்குது, அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவல்கள் வந்துட்டுருக்கு. அதனால நமக்கு அத்தன்டிக்காக தெரியல. பட் இது எப்படி பார்க்கலாம்? இதுவும் ஒரு வகையான குடும்ப அரசியலாக இப்படி குடும்ப விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பின்னணியில் பிரேமலதா தான் அரசியல். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் கட்டுப்படுத்துறது அந்த அம்மா தான், மாவட்ட செயலாளர்களை கட்டுப்படுத்துறது அந்த அம்மா தான். எல்லாருமே விஜயகாந்துடைய அணுகுமுறை பிடிச்சிருந்து இருந்தான். விஜயகாந்த் பலவீனமான பிறகு பிரேமலதா அவருடைய டாமினேஷனை பிடிக்காமல் கட்சி விட்டே போகிறான். வேறு எந்த குற்றச்சாட்டும் இல்லையே. ஜெயலலிதா போன பிறகு கட்சியின் அழிஞ்சா போச்சு, கருணாநிதி செத்து போன ஒரு கட்சி அழிஞ்சா போச்சு, எம்ஜிஆர் போன ஒரு கட்சி அழிஞ்சா போச்சு, இருக்கா இல்லையா? ஏன் விஜயகாந்த் கட்சி விஜயகாந்தோட ஏன் முடிஞ்சு போச்சு? எம்ஜிஆருக்கு ஒரு ஜானகி, விஜயகாந்துக்கு பிரேமலதா, எப்படி இணைய சொல்ல முடியுமா? எம்ஜிஆர் மரணத்தின் தழுவாயில் இருக்கார். கடைசி கட்டம் தன்னை வாழ வைத்த அத்தனை பேருடைய வாரிசுகளையும் கூப்பிடுறார். தேவர் பிலிம்ஸு தண்டமணி கூப்பிடுறாரு, தேவர் செத்து போயிட்டார், தேவர் பிலிம்ஸ் மகனை கூப்பிடுறாரு. உங்கள் அப்பா என்னை வச்சு நல்ல நேரம் படம் எடுத்தார், எம்ஆர் ராதனை சுட்டுட்டார், அப்போது தலைவாணியை தூக்கிட்டு ஒரு கட்டு பணத்தை வச்சுட்டு போனார் மருத்துவமனை செலவுக்கு. நான் உயிர் பிழைக்கணும் வேண்டிக்கிட்டாரு, மருதமலை முருகா எம்ஜிஆரை காப்பாற்றுறான்னாரு. அந்த நன்றி கடனுக்கு 1987 மரணப்படுக்கையில் இருந்த எம்ஜிஆர் தண்டமணி கூப்பிட்டு 50 லட்சம் ரூபா கொடுத்து சினிமா கினிமா எடுக்கக்கூடாது, நீயே ஓடி போய் கோயம்புத்தூர் பக்கம் அதாவது தோப்பு தூரம் வாங்கி பொழைச்சிக்கோ, சினிமா எடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் போய் தெருவில் போய் நிற்ப போ, அன்பாக மிரட்டி அனுப்பிச்சி விட்டேன். கமலஹாசன் இந்த சுருதி கதாநாயகி சுருதியை உன் குழந்தைய பார்க்கணும்னு எடுத்துகிட்டு வாங்குறாரு, போய் தாங்களாக கொண்டு போகிறார். எம்ஜிஆர் வாங்கி
கடைசி கட்டம், எம்ஜிஆருடைய கடைசி இறுதி நாட்கள். உட்காருன்ட்டு போய் ஜானகியுடைய நகையை பூரா அள்ளிட்டு வர்றார். அந்த குழந்தை கொடுத்துலாம் போடுங்கிறார். குழந்தை எடையே 3 கிலோ 4 கிலோ தான் இருக்கும், நகை பூரா எத்தனை கிலோ? குழந்தை எடையை விட போட்டுக்க, குழந்தைய வச்சுக்கு போ. ஜானகி தடுக்கவே இல்லையே. அப்போ இப்படி எத்தனை பேர் இருக்கு? நீங்கள் அப்போது எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் சொல்கிறோம், எம்ஜிஆரை போல் பிரேமலதா ஜானகின்னு சொல்லிட முடியுமா? இல்லை. எம்ஜிஆருடைய கொடை வள்ளலுக்கு ஜானகி குறுக்கறதாக வரலாறே இல்லை. ஆனால் இப்போ பிரேமலதா எல்லாத்துக்கும் பின்னணியில் பிரேமலதா தான். ஆ, எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் ஜானகி எங்கே நீ பார்த்துருக்கீங்களா மேடையில்? ஆ, எந்த மேடையில் நீங்கள் ஜானகியை பார்க்கவே முடியாது. ஜெயலலிதா எம்ஜிஆர் செத்த பிறகு அந்த அம்மா ஆர்வக்கோடால முதலமைச்சர்னு வருது. ஆனால் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தபோது அந்த அம்மா பார்க்கவே முடியாது. இதுதான் அரசியல். அப்போது எம்ஜிஆர் வேறு, விஜயகாந்த் வேறு, ஜானகி வேறு, பிரேமலதா வேறு. அந்த அரசியலை தக்க வைத்து கொள்ளக்கூடிய நீங்கள் அரசியல் பெருந்தன்மை பிரேமலதாவிடம் 1% 0.5% கூட இல்லை. விஜய் இதை கேப்டன் டிவி எடுத்து மூடி சொந்தம்மா, ஜெய டிவினு நடந்துட்டுருக்கு. அதை விட சின்ன டிவியில் நடந்துட்டுருக்குமா? வின் டிவி நடக்குது, எத்தனையோ இமயம் டிவி நடக்குது. அதாவது கடை வாங்கி நடத்திட்டுருக்காங்க. உங்களுக்கு 1000 கோடி இருக்குது. வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் யார் இது? எல்லாம் சொந்தக்காரன் பூரா எல்லாம் தெருவில் சுற்றிட்டு இருந்த ஆளுங்க. மெடிக்கல் காலேஜ் உரிமையாளர்களுடைய உன்னுடைய சகோதரியின் கணவர்கள் பூரா பெரிய பெரிய ஏஜென்சி வச்சு நடத்துகிறாங்க. யாருடைய அடையாளம் இல்லை, விஜயகாந்த் அடையாளம் தான். கேப்டன் டிவி மூடிட்டாங்க, யாரோ வேலை பார்த்த 100 150 வேறு அடித்து பற்றி விட்டேன். இதுதான் பெருந்தன்மையா? ஆ, அப்போது பணம் பண்ணுகிற ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தான் கட்சின்னு நினைக்கக்கூடிய பிரேமலதா ஜெயலலிதாவோட இன்ஸ்பிரஷன்னு 1% கூட எடுத்துக்க முடியும். ஜெயலலிதா செத்து போச்சு, போய்ஸ் கார்டன் இன்னும் இருட்டாக தான் கிடக்குது. எத்தனை கோடி சொத்தை கொடநாடு யார்கிட்ட இருக்கு? சசிகலாட்டு இருக்கு. ஹைதராபாத் ராஜதோடு யார்கிட்ட இருக்கு? சசிகலாட்டு இருக்கு. சிறுதாவூர் மங்களா யார்கிட்ட இருக்கு? சசிகலாட்டு இருக்கு. ஜெயலலிதா என்ன இனத்தை எடுத்துகிட்டு போச்சு? ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதே போல் நீங்கள் ஜெயலலிதா போல் சொல்ல முடியுமா பிரேமலதாவை? பிரேமலதாவை பொறுத்தவரை விஜயகாந்த ஒரு ஏடிஎம் மிஷினாக தான் உபயோகப்படுத்துச்சு. அப்போ பிரேமலதாவினுடைய அரசியல் அப்படிங்கிறது 2026 தான் நமக்கு தெரியும், என்ன இதனுடைய விளைவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான்.